அண்ணம்மா நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நடுவுல நீ தலையிடாத. உங்க பொண்டாட்டி பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டேன். உடம்பு பூரா சக்கர வியாதி ஈ மொச்சுக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல கேசரியில ஐயாவுக்கு நெய் டக்கு டக்குன்னு சொட்டணும். அண்ணம்மா நீ சும்மா இருக்க மாட்டேன். கோதாவரி வரவங்கள்ல நாலு பேர் நாலு விதமா இருப்பாங்க. சில பேருக்கு வெங்காய பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும். அதனால நீ நாலு விதமான பஜ்ஜியும் போட்டுரும். இந்த பலகாரம் எல்லாம் வர்றவங்களுக்காக செய்ய சொல்லல, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீங்க திங்கறதுக்காக செய்ய சொல்றீங்க. உடம்புல ஊசி எடுத்து குத்துனா காத்தா வெளியில போகும், அவ்வளவு வாய்வு. வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி உடம்பு கொத்துக்குமா கண்ணம்மா?